வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு தேதி அக்டோபர் 12, 2021. இது டிவிடி எபிசோட் 706. யார் ஃபர்ஸ்ட்? E40 மோட்டோ 3500 ரூபா. கிடைக்கும் IP52 ரேட்டட் இருக்கு. இது சோ ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட், ஜஸ்ட் ஸ்பிளாஷ். ஓகே, ரெண்டுமே இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் கீ எது குடுக்குறாங்க எல்லாம் இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் கீயா? ஆமா, டெடிகேட்டட் கீ. சைடுல வந்து ஒரு பட்டன் இருக்கும். ஓ, பட்டனா? ஓகே ஓகே. ஆ, அது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. 5000 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜிங் தான் இருக்கு. ரைட். 8 MP ஃபிரண்ட் கேமரா இருக்கு, சிங்கிள் பாட்டம் போட்டு ஸ்பீக்கர். ஆ, GTS 3 3 smart watch, GTS 3 3 smart watch, GTS 3 3 pro, GTS 3 3 smart watch, GTS 3 3 pro, GTS 3 3 smart watch, 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 GTS 3 3 smart wat
அது வந்து டயல் இது வந்து கிரவுன் சைடுல வந்து இது கிரவுன் ஆப்பிள் வாட்ச் மாதிரி ஓகே அப்போ நேவிகேஷனுக்காக இல்ல நேவிகேஷனுக்காக ரைட் ஓகே கிளாசிக் நேவிகேஷன் கிரவுன் அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் கேர்டு அலுமினியம் பாடி எல்லாமே அலுமினியம் தான் இருக்கு அதுக்கப்புறம் ஜிடிஎஸ் 3 மட்டும் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும் ஏன்னா சின்ன பேட்டரி 240 எம்ஏஹெச் அவ்வளோதான் அதனால 8.8 எம்எம் அவ்வளோதான் திக்னஸ் இருக்கு இது என்ன ஐபோன்ல லீக் வந்துச்சுல்ல ஐபோன்ல ஆனால் லீக் ஆகல சரியாகல ட்ரூ ஆகல அந்த மாதிரி தான் அது ஆனால் லீக்கோட டிசைன் அதே இப்போ அமேசான்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கு மோஸ்ட்லி லேடிஸ்க்காக இது ரைட் ஓகே ஸ்டைலிஷ் சூப்பர் ஸ்டைலிஷ் அண்ட் சூப்பர் ஸ்லீக் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீன் இதுதான் ஏன்னா ஸ்கொயரா இருக்கு அதனால 1.75 இன்ச் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆனா கிளாஸ் கண்டிப்பா ஸ்கிராச் ஆகதான் செய்யும் ZepOS அவங்களோட ஓன் இதுதான் ப்ராசஸ் சொல்ல மாட்டாங்க அதான் RTOS ஒன்று இருந்துச்சுல அதோட அவங்களோட ஓன் வெர்ஷன் அதை இது பண்ணி RTOS தான் இதுல இருக்கு இப்போ ஒன் பிளஸ்ல இருக்கு எல்லாரும் இந்த லோ பவர் இதுக்காக பேட்டரியில கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால வேற OS கிடையாது இதெல்லாம் மற்றபடி 4-in-1 ஹெல்த் மெஷர்மெண்ட் டூல் இருக்கான் ஒரே ஒரு இதை கிளிக் பண்ணா பிளட் ஆக்சிஜன் ஸ்ட்ரெஸ் லெவல் பிரீத்திங் ரேட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் இதெல்லாமே 45 seconds அது மெஷர் பண்ணிடுமா ஓஹோ சிங்கிள் பிரஸ்ல அந்த வேலை எவ்வளோ ஆக்யூரேட்டாக இருக்கும் பார்க்கணும் அப்புறம் ஸ்லீப்பிங்க்கும் ஸ்லீப்பிங் பண்ணும்போது SPO2 அப்புறம் அந்த பிரீத்திங் பேட்டர்னு அதெல்லாமே இது பண்ணும் அப்படின்னு இதெல்லாமே மூணு வாட்சஸ்ல எல்லா வாட்ச்லயும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு ஓகே மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த ஸ்கிரீன் சைஸ் இப்போ கால் ஃபீச்சர்ஸ் வரும் ப்ரோல மட்டும் கம்மி ரைட் ஓகே ஏன்னா ப்ரோவில் வந்து ஸ்பீக்கரு வாய்ஸ் காலிங் இருக்கா அது தவிர ரியல் டைம் ஸ்கிரீன் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டும் அதில் இருக்கு சென்சார் இருக்கு பரவாயில்லையே நல்லா இருக்கு அதனால கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது எல்லாமே காசு எவ்வளோ ஆமாம் GTR 3 வந்து 1.39 inch ஸ்க்ரீனு மற்ற எல்லாமே அதே தான் ப்ளூடூத் இருக்கு GPS 4 இருக்கு இந்த வாட்டி GPS கிளானஸ் கெலிலியோ BDS QZSS எல்லாம் இருக்கு அவ்வளோ இருக்கிறதுனால ரொம்ப டக்குன்னு வந்து
சீக்கிரமா ஜிபிஎஸ் லாக்கும் இருக்கும் அக்யூரஸியும் பெட்டரா நல்லா இருக்கும் சொல்றாங்க. 450 எம்ஏஹெச் பேட்டரி இருக்கு, 21 டேஸ் வரைக்கும் நார்மல் யூசேஜ்க்கு இருக்குமா. அப்புறம் 35 டேஸ் வந்து பேசிக் வாட்ச் மோட் வரும், வாட்ச் மட்டும் யூஸ் பண்ணுவேன் எந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா 35 டேஸ் வரும். அப்புறம் கண்டினியூஸ் ஜிபிஎஸ் யூஸ் வந்து 35 இருக்கு. வந்துடும் $170-$180 அப்ராக்சிமேட்லி 13,500 மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வரும்போது 12,000 அந்த மாதிரி வரது. ஏன்னா யூஎஸ் பிரைஸோட இந்தியா பிரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா போன ஜென்ரேஷனும் அதே தான் இருந்துச்சு, 12,000 அந்த பிரைஸ் இருந்துச்சு. ஆனால் 3 ப்ரோ மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, 17,300. ஸோ இப்போ ஸ்னாப் டிராகன் வந்தால் யூஎஸ்லேருந்து வரும், இப்போ இது வந்தால் சைனாலேருந்து வரும். ஆமாம் கரெக்ட். இல்லைனா ஆமாம் யூஸ்வலி அந்த மாதிரி இந்தியாவில் தயார் பண்ணுங்க. ஆமாம் லாஸ்ட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் இது பண்ணுவோம். யூனிசாக்கும் இந்தியா கிடையாது, அதெல்லாம் சான்ஸ் இல்லை. இந்தியாவில் எதுவுமே கிடையாது இப்போ இருக்கும். ஆமாம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறது வந்து பகவதி ப்ராடக்ட்ஸ் லிமிடெடு. இது பகவதியா? ஆமாம் இந்தியா இந்தியன் கம்பெனி பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. அப்புறம் வீடியோடெக்ஸ் இன்டர்நேஷனல் எங்களோட ஓஎம் பார்ட்னர்ஸ், இவங்க வந்து ஸ்மார்ட் டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஏஓடியும் இந்தியாவில் பண்ணுறாங்க. விலை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் காம்படிஷன் விலை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் இந்தியாவில் ஏன்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம் இம்போர்ட் டியூட்டிலாம் இருக்காது இருக்காது. ஆமாம் பார்ப்போம். 100% எப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் மேக்கு எல்லாமே பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து எல்லா டியூட்டியும் இல்லாமல் ரொம்ப கம்மி காஸ்ட்டில் கிடைக்கும். இதுதான் ஆப்பிள் ரொம்ப காலமாக இந்தியா மேக் இன் இந்தியா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் காணும் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பிளான் போட போகிற வரத்துக்குள்ளே அடுத்த ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அது வேற எங்கேயோ லான்ச் பண்ண இப்போ ஆல்ரெடி பழைய ஃபோன்ஸ் தான் இப்போ பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. ஆனால் சைனா மாதிரி இன்னும் வரல, ஸ்கேல் வரல இன்னும். ஓகே அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவா இருக்கும்.
விட்ஜெட்ஸ் வந்து ரொம்ப ரவுண்டடா இருக்கும். அந்த கதை அதுதான் ஆண்ட்ராய்ட் 12ல என்ன அதான் அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா யூஐ இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த iOS 8.5 ஒருவேளை அந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் மட்டும் மாத்திருப்பாங்க அவ்வளவு ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே சேமா இருக்கும். அதெல்லாம் மாத்திருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஆக்சுவலா இந்த ஃபன் டச், இந்த iOS இவங்க எல்லாம் வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபுல்லா ஃபீச்சர்ஸ் தான் மெயின். அதே ஃபீச்சர்ஸ் வச்சு அதான் ஐயா சொன்ன வந்தீங்க அப்படியே ஆண்ட்ராய்ட் 12ல பேர் மாத்திட்டு அப்படியே லான்ச் பண்ணுவாங்க. ஏதோ ஜாஹூக் செக்யூரிட்டி கான்செப்ட் இருக்காங்க. அப்புறம் அந்த ஆண்ட்ராய்ட் 12ஓட ஃபீச்சர்ஸ் வந்து கிளிப்போர்ட் நோட்டிபிகேஷனு, அப்ராக்சிமேட் லொகேஷன் ஷேரிங்கு, இதெல்லாம் கூட இன்டெகிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படியா சுலபா இருக்க ஃபோன் எப்படி மாசம் பண்ணுது. அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அப்டேட் வருதா அவ்வளோ. வெப்ஓஎஸ் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நியூ சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய. ஆக்சுவலாக ஆல்ரெடி என்னெல்லாம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, நார்மல் இது எல்லாமே இருக்குது. ஆப்பிள் டிவி நிறையா ஆல்ரெடி நிறைய இருக்குது. இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரியே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி. இப்போ நியூ ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் ஆட் பண்றாங்க. அதுல என்ன ஸ்லிங், HBO யுஎஸ் தான் மெயினா, இதெல்லாம் யுஎஸ் தான். யுஎஸ்ல தான் டிஸ்னி பிளஸ், டிஸ்னி பிளஸ் ஆல்ரெடி இந்தியால வந்து ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஆமா, நான் எனிவே ஹாட்ஸ்டார் வழி தான் யூஸ் பண்றாங்க டிஸ்னி பிளஸ். அண்ட் அதுக்கப்புறம் பாண்டோரா, வூடு, இதெல்லாம் இந்தியாவுக்கு இல்ல. இந்தியாவுக்கு HBO Max வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இது பிரியணும். டிஸ்னி பிளஸ்ல ஆல்ரெடி இருக்கு HBO Max கண்டென்ட். HBO Max வந்துச்சு செப்பரேட்டா வந்துச்சு. அதுக்கு என்ன பிளான்ஸ் இல்ல அப்படினு சொல்லிருக்காங்க. HBO LG வெப்ஹவுஸ்லயே வந்துரும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் அதுவும் வந்துரும். அவ்வளோதான், இதுதான் மெயின். இது இந்த ஸோ வெப்ஓஎஸ் வாங்குறீங்கன்ட்டு வருத்தப்படாதீங்க. சப்போர்ட் நிறைய நிறைய இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர். என்ன ஆண்ட்ராய்டு கேம்ஸ் வராது அவ்வளோதான். வெப்ஓஎஸ்ல கேம்ஸ் இருக்கு, டிவியில கேம்ஸ் விளையாடுறோம். வெப்ஓஎஸ்ல கேம்ஸ் இருக்குல்ல? இருக்கு, ஆக்சுவலி இருக்கு. அவங்க ஆப் ஸ்டோர்ல கேம்ஸ் இருக்கு. அதுவும் பேசிக் கேம்ஸ் மாதிரி தான். ஆஸ்பால்ட் எல்லாம் கிடைக்காது, ஆனால் கேம்ஸ் இருக்கு. அடுத்து அடுத்தது கூகுள் டிவியில. கூகுள் டிவி இது புது ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலாக நாளைக்கு கூகுள் டிவி லான்ச் ஆகுது. நம்ம இந்தியாவிலோட ஃபர்ஸ்ட் கூகுள் டிவி ப்ராடக்ட் தான் அந்த ரியல்மி டிவி ஸ்டிக். ரியல்மி டிவி வருது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு ஆக்சுவலாக பழையவே தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு வராது. மற்ற டிவைசஸ்க்கு தான் வரும். இப்போ என்னெல்லாம் இது பண்ணிருக்காங்கன்னா, பர்சனல் ப்ரொஃபைல்ஸ், அதாவது ஒரு யூஸ் ஆல்ரெடி இருக்கே. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு, இப்போ ப்ரைம் வீடியோவில் இப்போ புதுசாக வந்திருக்கு. இப்போ கூகுள் டிவியில் அந்த ஓஎஸ்கே தனியாக ப்ரொஃபைல்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு பர்சனலைஸ் நியூஸ் வரும், ரெக்கமெண்டேஷன்ஸு, வாட்ச் லிஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே பர்சனலைஸாக இருக்கும் ஒரு ஒரு யூஸருக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் கூட பர்சனலாக இருக்கும். அதுதான் மெயின் ஃபீச்சர். ஸோ ஒரு ஒரு ஆள் பேசும்போது அவங்களுக்கு தான் பர்சனலைஸ்டாக ரிப்ளைஸ் வரும். நம்ம இது மாதிரி தான் இருக்கு. ஆம்பியன்ட் மோட்ல, ஆம்பியன்ட் மோட் என்னன்னா, நீங்க டிவியை கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீன் சேவர் மோட் மாதிரி சைலண்டா வச்சானா அதுவே தானவே யூஸ்வலி கூகுள் போட்டோஸ்க்கு போகும். அது உங்களோட கூகுள் போட்டோஸ் வழியா ஆல்பம்ஸ் மெமரிஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ அது இப்போ சின்ன ஒரு அப்டேட்னா, கிளான்ஸபிள் கார்ட்ஸ் இருக்குமா, அந்த கார்ட்ஸ்ல உங்க வெதரு, ஏதாவது கேம் நடந்துக்கனா ஸ்கோர், அதாவது ஐபிஎல் ஸ்கோர்ஸ் வரும், இல்லைனா நியூஸ் வரும், சின்ன சின்ன கார்ட்ஸ் மாதிரி உங்க அதில் ஓவர்லேயா இருக்கும். அதுதான் இப்போ போட்டோல காமிக்கிறது, அதே மாதிரி தான். இதுதான் ஒரு ரெண்டு மெயின் அப்டேட். இதுக்கப்புறம் யூஎஸ்கே ஏதோ ஒரு ஃபிலோன்னு ஒரு லைவ் டிவி அப்டேட் வந்துருச்சு. அது யூடியூப் டிவி கூட ஆட் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு வராது கண்டிப்பாக. இந்த ஷாமி எல்லாம் இந்த டிவைசஸ் லான்ச் பண்ணால் ஆல்ரெடி இவங்ககிட்ட 75 பார்ட்னர்ஸ் இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை இப்போ அதை அப்படியே இதில் இன்டெகிரேட் பண்ணி இந்த ஸோ இதில் கூகுள் டிவி வழியாக வரும்னு அதை அப்படியே கொண்டு வந்துருவாங்க. ரியல்மி நம்ம பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குன்னு அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி அப்போ என்ன அமேசான் ஏன் போடல? அமேசான் போடல தெரியல.
வரும் கண்டிப்பா வந்துரும் அவங்க சொல்லுவாங்க இன்னும் முடியலல ஆமா இன்னும் முடியல அமேசான் சேல் இல்ல அவங்க சொன்னாங்க ஒரு மாசம் நாங்க போடுவோம் அப்படினு கண்டினியூ போட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா அமேசான் இப்டா அமேசான் ஆஃபர் மட்டும் தூக்கிறாங்க ஆமா அவ்வளவுதான் இதுல வந்து என்ன 55% growth in new sellers compared to 2020 அப்புறம் 6 times growth in artisan and weaver product weaver actually weaver partners தான் அவங்க ஏதோ program இருக்கு அதுல 6 times growth premium smartphones 41.78% actually இவங்க எந்த கேட்டகரி பிரீமியம் ஸ்மார்ட்போன்ஸ் சொல்றாங்க அது சொல்ல ஆனா சில பேர் வந்து 20000 மேல இருக்குது பிரீமியம்ன்றாங்க சில பேர் 30000 மேல பிரீமியம்ன்றாங்க எப்படி இருந்தாலும் 20000 மோஸ்ட்லி இந்த பிரீமியம்ல வித்ததெல்லாம் ஐபோனா தான் இருக்கும் அது வேற இருக்கு கரெக்ட் ஐபோன் 12 12 மினியா தான் இருக்கும் நினைக்கிறேன் இல்ல 40 ல தான டீல் இருந்துச்சு ஆமா Flipkart தான் ஐபோன் 12 12 மினி எல்லாம் எக்கச்சக்க பேர் வாங்கி இல்ல அதுக்கு அப்புறம் என்ன இந்த பிரீமியம் ஸ்மார்ட்போன் செக்மெண்ட்ல 41% premium smartphone la tier 3 cities la indu vanga tier 1 tier 2 cities la tier 3 cities la indu na and main metropolitan alla vandu andha mari cities la tier 3 cities la indu nare per premium smartphone vaangranga so apde ellaroda buying power konja yerichu na nenikiren illana ella save pannittu cost save pannittu phone kaga sell pandranga அதுக்கு அப்புறம் ஃபிட்னஸ் பேண்ட் ஃபிட்னஸ் பேண்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து 100% ஜம்ப் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அப்புறம் ஹோம் இம்ப்ரூவ்மென்ட் கேட்டகரியில 80% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மென்ட் வந்து ராக்கிங் பிளேன் நிறைய பேர் வாங்கிருக்கீங்களா ரைட் அதுக்கு அப்புறம் 1 இன் 3 எவ்ரி 3 டேஸ் மேட் பை கிரானா பார்ட்னர்ஸ் அதாவது ஸ்மால் 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 பார்ட்னர்ஸ்க்காக அது அவங்க ஆமா அப்ப Realme வேறன்னு சொன்னாங்க நாங்க வந்து இந்த Flipkart கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஃபிளிப்கார்ட்ல அதுக்கப்புறம் ஆன்லைன்ல 3500 crore நாங்க வந்து வித்திருக்கோம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரியல்மி இந்த ஒரு வாரத்துக்குள்ளயா ஆமா ஒன் வீக்ல இந்த சேல்ல 3500 crore நாங்க பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரியல்மி தெரியல அவ்வளவு கோடி எங்கதான் போகுது அவ்வளவு ராசம் இங்க வந்துச்சுன்னு தெரியல சரி பாக்கலாம் ஓகே இதெல்லாம் தான் இன்னொரு நியூஸ் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நம்ம நாளைக்கு சேர்ந்து போய் ஏன்னா நாளைக்கு எக்கச்சக்க லான்ச் வந்துருக்கு ரியல்மி லான்ச் வந்துருக்கு நிறைய இருக்கு எக்கச்சக்க லான்ச் வந்து எவ்வளவு ஒன் ப்ளஸும் இருக்கு அது ஆனால் கொஞ்சம் ஈவினிங் தான் அது அதுக்கு அடுத்த நாள் பார்ப்போம் நிறைய லான்ச் வந்துருக்கு நம்ம நாளைக்கு சந்திப்போம் அதுக்கு ஸ்ரீவச்சன் ஐயப்பன் மிலன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு இன்வெஸ்ட் பண்ணிருங்க